பண்டிகை நாட்களில் முதியவர்களை குறிவைத்து நடக்கும் குற்றங்களை தடுக்கும் வகையில் போலீசாரின் விழிப்புணர்வு கூட்டம் பூந்தமல்லியில் நடைபெற்றது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வீட்டில் தனியாக இருக்கும் முதியவர்கள் மற்றும் சாலையில் நடந்து செல்லும் முதியவர்களை குறிவைத்து மர்ம நபர்கள் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பண்டிகை நாட்களில் முதியவர்களை குறிவைத்து குற்ற சம்பவங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்பதால் அதனை தடுக்கும் விதமாக பூந்தமல்லியில் முதியவர்களுடன் விழிப்புணர்வு கூட்டம் காவல்துறை சார்பில் நடைபெற்றது. இதில் அம்பத்தூர் துணை கமிஷனர் தீபா சத்யன் கலந்து கொண்டு பேசும்போது, வீட்டில் தனியாக இருக்கும்போது முகம் தெரியாதவர்கள் வந்தால் அவர்களிடம் பேச்சு கொடுக்க கூடாது, கதவை திறந்து வீட்டிற்குள் அனுமதிக்க கூடாது, நூதன முறையில் நடித்து நகைகளை கலற்றி கொடுக்க சொன்னால் கொடுக்க கூடாது உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை முதியவர்களுக்கு வழங்கினார். இதனை அடுத்து உடனடியாக போலீசாரை அணுகுவதற்கு தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டது. கொரோனா ஊரடங்கு காலத்தில் முதியவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. இதில் முதியவர்களுக்கு முகக்கவசம், கை கழுவும் திரவம் உள்ளிட்டவையும் வழங்கப்பட்டது. தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com.